ராகமாம் அதிகாரம் பதின்மூன்று பின்னும் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போலிருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளைப்படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்திலாகிலும் கொண்டுவரப்பட கணவன் அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும் ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குழிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம் ஆசாரியன் அவனைப் பார்த்த பின்பு அவனைத் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கணவன் அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கணவன் தோளில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் இரண்டாந்தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து இரண்டாந்தரம் அவனை ஏழாம் நாளில் பார்க்க கணவன் தோலில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கியிருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கணவன் அது அசரு அவன் தன் வஸ்திரங்களைத் தோய்த்து சுத்தமாயிருப்பானாக தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோலில் படந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கணவன் அப்பொழுது அசரு தோலிலே படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் ஆசாரியன் அவனைத் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கணவன் அது குஷ்டரோகம் குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோலிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிரை வெண்மையாக மாற பண்ணிற்றென்றும் அந்த தடிப்புள்ள இடத்திலே இரணமாம்சம் உண்டென்றும் கண்டால் அது அவன் உள்ள நாள்பட்ட குஷ்டம் அவன் தீட்டுள்ளவன் ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கணவன் ஆசாரியன் பார்க்கிற இடங்களெங்கும் தோளிலே குஷ்டம் தோன்றி அந்த ரோகமுள்ளவனுடைய தலை தொடங்கி அவன் கால் மட்டும் அது தேகம் முழுவதையும் மூடியிருக்க கண்டால் அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனைச் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கணவன் அவன் உடம்பெல்லாம் வெண்மையாய்ப் போனபடியால் அவன் சுத்தமுள்ளவன் ஆனாலும் இரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன் ஆகையால் இரணமாம்சத்தை ஆசாரியன் காணும்போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கணவன் இரணமாம்சம் தீட்டுள்ளது அது குஷ்டம் அல்லது இரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியனிடத்துக்கு வரவேண்டும் ஆசாரியன் அவனை பார்த்து ரோகமுள்ள இடம் வெண்மையாக மாறினதென்று கண்டால் ஆசாரியன் அவனைச் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கணவன் அவன் சுத்தமுள்ளவன் சரீரத்தின் மேல் புண் உண்டாயிருந்து ஆறிப்போய் அவ்விடத்திலே ஒரு வெள்ளைத்தடிப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளைப்படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற பார்க்கிலும் குழிந்திருக்கவும் அதன் மயிர் வெள்ளையாக மாறியிருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனைத் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க வேண்டும் அது பொன்னில் எழும்பின குஷ்டம் ஆசாரியன் அதைப் பார்த்து அதில் வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குழிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து அது தோளில் அதிகமாய்படந்திருக்கக் கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டந்தான் அந்த வெள்ளைப்படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்குமாகில் அது பொன்னின் தழும்பாயிருக்கும் ஆகையால் ஆசாரியன் அவனைச் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்பப்பட்டதினாலே வெந்து அந்த வேக்காடு ஆறிப்போன இடத்திலே சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால் ஆசாரியன் அதை பார்க்க கணவன் அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிருந்தால் அது வேக்காட்டினால் எழும்பின குஷ்டம் ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கணவன் அது குஷ்டருகந்தான் ஆசாரியன் அதை பார்க்கிறபோது படரிலே வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குழிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கணவன் அது தோலில் அதிகமாய்ப் படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனைத் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கணவன் அது குஷ்டரோகம் படரானது தோலில் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கியிருந்ததாகில் அது சூட்டினால் உண்டான தழும்பு ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கணவன் அது சூட்டினால் வந்தவே காடு புருஷனுக்காகிலும் சிரிக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமும் அதிலே மயிர் நிறமும் மிருதுவுமாயிருக்க கண்டால் ஆசாரியன் அவனைத் தீற்றுள்ளவன் என்று தீர்க்க கணவன் அது தலையிலும் தாடியிலும் உண்டாகிற சொரிகுஷ்டம் ஆசாரியன் அந்த சொரிகுஷ்டத்தை பார்க்கும்போது அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிராமலும் அதிலே கருத்தமயிர் இல்லாமலும் இருக்கக் கண்டால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் ஆசாரியன் அதை பார்க்க கணவன் அந்தச் சொறி இடங்கொள்ளாமலும் அதிலே பொன்னரமயர் இல்லாமலும் அவ்விடம் மற்றத்தோலை பார்க்கிலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் அந்தச் சொரியுள்ள இடந்தவிர மற்ற யாவையும் அவன் சிரைத்து கொள்ள கணவன் பின்பு ஆசாரியன் இரண்டாந்திரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அதை பார்க்க கணவன் சொறி தோளில் இடங்கொள்ளாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனைச் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கணவன் அவன் தன் வஸ்திரங்களைத் தோய்த்த பின் சுத்தமாயிருப்பான் அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்ட பின் அந்தச் சொறி தோலில் இணங்கொண்டதானால் ஆசாரியன் அவனை பார்க்க கணவன் சொறி தோலில் இடங்கொண்டிருந்தால் அப்பொழுது மயிர் பொன்னிறமா அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியதிலே அவன் தீட்டுள்ளவனே அவன் பார்வைக்கு அந்தச் சொறி நீங்கி அதில் கருத்தமயிர் யாகில் சொரி சொஸ்தமாயிற்று அவன் சுத்தமுள்ளவன் ஆசாரியன் அவனைச் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கணவன் ஒரு புருஷனுக்காகிலும் சிறிக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் பார்க்க கணவன் அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோலில் எழும்புகிற வெள்ளைத் தேமல் அவர்கள் சுத்தமுள்ளவர்கள் ஒருவனுடைய தலைமயிர் உதிர்ந்து அவன் மொட்டையனானாலும் அவன் சுத்தமாயிருக்கிறான் அவனுடைய முன்னந்தலை மயிர் உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன் அவனும் சுத்தமாயிருக்கிறான் தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதில் எழும்புகிற குஷ்டம் ஆசாரியன் அவனை பார்க்க கணவன் அவனுடைய தலையிலாவது அரை தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டத்தைப் போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்க கண்டால் அவன் குஷ்டரோகி அவன் தீட்டுள்ளவன் ஆசாரியன் அவனைத் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கணவன் அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையே மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும் அந்த வியாதி அவனில் இருக்கும் நால்வரைக்கும் தீட்டுள்ளவனாக என்ன பணக்கணவன் அவன் தீட்டுள்ளவனே ஆகையார் அவன் தனியே குடியிருக்க வேண்டும் அவன் குடியிருப்புப் பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சுநோல் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் அல்லது ஆட்டுமயிரான பாவிலாவது ஓடையிலாவது ஒரு தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் தோன்றி வஸ்திரத்திலாவது தோலிலாவது பாவிலாவது ஓடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் பச்சையாயாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் ஆசாரியன் அதை பார்த்து ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளிலே அதை பார்க்க கணவன் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஓடையிலாவது தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அரிக்கிற குஷ்டம் அது தீட்டாயிருக்கும் அந்தத் தோஷம் இருக்கிற ஆட்டுமயிரினாலும் பஞ்சு நூலினாலும் செய்த வஸ்திரத்தையும் பாவையும் ஓடையையும் தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையும் சுற்றிரிக்க கணவன் அது அரிக்கிற குஷ்டம் ஆகையால் அக்கினியில் சுற்றறிக்கப்பட வேண்டும் வஸ்திரத்தின் பாவிலாவது ஓடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அந்த தோஷம் அதிகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டால் அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவச் சொல்லி இரண்டாந்தரம் ஏழு நாள் அடைத்து வைத்து அது கழுவப்பட்ட பின்பு அதை பார்க்க கணவன் அந்தத் தோஷம் அதிகப்படாதிருந்தாலும் அது நிறம் மாறாததாயிருந்தால் தீட்டாயிருக்கும் அக்கினியில் அதைச் சுற்றறிக்க வேண்டும் அது அவ்வஸ்திரத்தின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உருவாரைக்கும் கழுவப்பட்ட பின்பு அது குறுகிற்றென்று ஆசாரியன் கண்டானையாகில் அதை வஸ்திரத்திலாவது தோலிலாவது பாவிலாவது ஓடையிலாவது இராதபடிக்கு எடுத்து போட வேண்டும் அது இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஓடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது காணப்பட்டால் அது படருகிற தோஷம் ஆகையினால் அது உள்ளதை அக்கினியில் சுட்டரிக்க வேண்டும் வஸ்திரத்தின் பாவாவது ஓடையாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவாவது கழுவப்பட்ட பின்பு அந்தத் தோஷம் அதை அதைவித்து போயிற்றையானால் இரண்டாந்தரம் கழுவப்பட வேண்டும் அப்பொழுது சுத்தமாயிருக்கும் ஆத்துமயிராலாகிலும் பஞ்சு நூலாகிலும் நெய்த வஸ்திரத்தையாவது பாவையாவது ஓடையையாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையாவது சுத்தமென்றாவது தீர்த்தென்றாவது தீர்க்கிறதற்கு அதனுடைய குஷ்ட தோஷத்துக்கெடுத்த பிரமாணம் எதுவே என்றார்